வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பவர் சோஃபியா. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே சின்னமுட்டம் பகுதியில் 8 வயது பேத்தியை பாலியல் பலாத்காரம் செய்த தாத்தா இருதயதாசன் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 50,000 ரூபாய் அபராதம் விதித்து நாகர்கோவில் மகிளா நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்தது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே சின்னமுட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் இருதயதாசன், வயது 58. இவர் கடந்த 2/1/2016 அன்று தனது 8 வயது பேத்தி உட்பட 3 குழந்தைகளுடன் அருகில் உள்ள மணக்குடி கிராமத்திற்கு உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு குழந்தைகள் கடல் மணலில் விளையாடி கொண்டிருந்த போது தனது மகனின் 8 வயது குழந்தையை மறைவான இடத்தில் அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இது குறித்த புகாரின் கன்னியாகுமரி அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி இருதயதாசனை கைது செய்தனர். இந்த வழக்கு நாகர்கோவிலில் உள்ள மகிளா நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இதனிடையே இன்று இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்த மகிளா நீதிமன்றம் நீதிபதி ஜான் ஆர்டி சந்தோஷம் குற்றவாளி இருதயதாசனுக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 50,000 அபராதமும் விதித்து பரபரப்பு தீர்ப்பளித்தார். கலாம் செய்திகளுக்காக விளமக்கோடு தாலுகா செய்தியாளர் எஸ் பிரவீன்.